காலை வணக்கம். இன்றைய நாள் மிக பிரம்மாண்டமாக இருக்கட்டும், அழகாக இருக்கட்டும், சிறப்பாக இருக்கட்டும், சந்தோஷமாக இருக்கட்டும். நம்ம வாழ்க்கையிலேருந்து ஒருத்தரை வந்து நம்ம மாற்றி வைக்கிறோம், தள்ளி வைக்கிறோம், இல்லை இன்னொருத்தருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம தள்ளப்படுகிறோம், மாற்றி வைக்கப்படுகிறோம். துக்கப்படுறதுனாலயோ அதை பற்றி யோசிக்கிறதுனாலயோ 5 பைசாவுக்கு பிரயோஜனம் கிடையாது. என்ன தெரியுமா, அதை பற்றி யோசிக்கும் போது உண்மையிலே நாம் என்ன பண்ணுறோம்னா, அந்த யோசனையிலே சிக்கி அடுத்த கட்டத்துக்கு வளராமல் நம்மளையே நாம் கூணி குறுக வைக்கிறோம்னு அர்த்தம். சரி, என்ன பண்ணிக்கலாம், நமக்கு ஒருத்தர் கூட செட் ஆகல, ரிலேஷன்ஷிப்ல செட் ஆகல, பிசினஸ்ல செட் ஆகல, ஒரு பாலிடிக்ஸ்ல செட் ஆகல, ஏதோ ஒரு வகையில ஒருத்தர் செட் ஆகல, என்ன பண்ணிக்கலாம்? புத்திசாலித்தனமான நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த நபர் கூட இருக்கக்கூடிய எந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு கட் ஆகுது, அவங்கள மேல வச்சிருக்கக்கூடிய ஒரு டிபெண்டன்சி, அவங்களை சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல நமக்கு கட் ஆகுது, அவங்களுக்கு நம்மள வேண்டான்னு நினைக்கிறாங்க, நம்ம அவங்க வேண்டான்னு நினைக்கிறாங்கன்னா, அதற்கு மேல ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா, புத்திசாலிகள் செய்யக்கூடிய விஷயம், அவங்களை அப்படியே தள்ளி வச்சுக்கிட்டு அவங்கள கவனிக்கலாம், அவங்களை அட்மையர் பண்ணலாம், அவங்கள லீடர்ஷிப் குவாலிட்டியில இருந்து நம்ம கத்துக்கிடலாம், அவங்க மேல ஒரு மரியாதை வச்சுக்கலாம். புரிஞ்சுக்கிடுங்க, ஒருத்தர் வேண்டான்னு வைக்கும் போது அவர் முழுமையா வேண்டான்னு வச்சு தள்ளுறது சந்தோஷம், இல்ல அது புத்திசாலித்தனம், இல்லைன்னா அவர்கிட்ட என்ன பிடிக்கலையோ அது வேண்டான்னு வச்சுக்கிட்டு பேலன்ஸ் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை நாம எடுத்துக்கும் போது உண்மையில அங்கதான் நம்ம வளர்றோம். மேக்சிமம் மக்களுக்கு அது பண்ண முடியாததுனாலதான் சராசரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்காங்க, பிரச்சனையில மாட்டிக்கிட்டு இருக்காங்க, சிந்தனை இல்லாம இருக்காங்க. யோசிக்க ஆரம்பிங்க, நமக்கு எது தேவையிலோ அதை மாத்திக்கிட்டு, இது தேவையோ அதை பேசுவோம், அதை செய்வோம், அதுல வளருவோம்ல. இதை சொன்னா நமக்கு புரியும், இது சொன்னா நாம எடுத்துக்கணும். நீங்க எடுத்துப்பீங்கன்னு எனக்கு புரியுது, ஏன்னா மனித மனம் அப்படிப்பட்டது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த புரிதலினுடைய பேர் தான் மெச்சூரிட்டி. வாழ்த்துக்கள். ஹாவ் எ கிரேட் டே. காட் பிளஸ் யூ ஆல். சீ யூ சூன். ஹாப்பி இன் மோர் லைஃப்.